மிருகலம்பதி அருள்மிகு ஸ்ரீ சித்திரை சுவாமி ஆலய 14ஆம் நாள் மகோற்சவ பெருவிழாவினுடைய காணொளிகள் உங்கள் பார்வைக்காக. கிழக்கிழங்கையின் மிகவும் பழமையான ஆலயங்களில் மிருகலம்பதி ஸ்ரீ சித்திரை சுவாமி ஆலயம் மிகவும் முக்கியமானது. அதன் அடிப்படையில் 18 நாட்கள் திருவிழா நடைபெறுகின்ற இவ்வா மகோற்சவ விஞ்ஞாபனத்திலே 14ஆம் நாள் திருவிழா கதிரவழி தூர் பிச்சாக்கேணிவாழ் மக்களாகவும் சிறப்பான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற 14ஆம் நாள் விழாவினுடைய காணொளிகள் உங்கள் பார்வைக்காக இதோ தருகின்றேன். முதலிலே எல்லாம் வல்ல மிருகலம்பதி ஸ்ரீ சித்திரை சுவாமியை வரவேற்பதற்காக சிவதாண்டவம் ஆடி மாணவர்கள் அந்த முருகவேல் பெருமானை வரவேற்றார்கள். அதன் பின்பு ஆலய வளாகத்திலே பாரிய வானவடிக்கைகள் இடம்பெற்றன. வருடாவிடம் 14ஆம் நாள் மகோற்சவ திருவிழாவானது பான வேடிக்கைகளுடன் எல்லோரையும் கவர்ந்த அளவில் நடைபெறுகிறது. உண்மையில் இதற்கு முன்னர் கதிராம சுவாமி வெளிவீதி வலம் வந்த பொழுதும் பான வேடிக்கைகள் அந்த ஆலய வளாகத்தை முற்றுமுழுதாக அலங்கரித்திருந்தது. இப்பொழுது சித்திரை சுவாமி அலங்கரிக்கப்பட்ட கிடயத்திலே அவர் உள்வீதி வலம் வந்து இப்பொழுது வெளிவீதி வலம் வர தயாராகின்ற நிலத்திலே இந்த பான வேடிக்கைகள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டன. சட்டி நோயை தீர்த்த எங்கள் செம்மலவர், எம்மை கட்டி காக்கும் எங்கள் குல காவலன். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கற்பூர விளக்கினை ஏந்தியும் காவடி பாடல்களை பாடியும் எம்பெருமானுடைய புகழ் மாலைகளை பாடிய வண்ணம் முருகப்பெருமானுடன் அவர் வெளிவீதி வலம் வருகின்ற பொழுது பின்னால் அரோகரா கோஷங்களை எடுத்து விலகி வந்திருந்தார். அந்த ஆலய சூழலே மிகவும் பக்திகரமாக காணப்படும். விழாவிலே வானவடிக்கை குழுவினர் என்ற விசேட அணி ஒன்று காணப்படுகின்றனர். அவர்கள் ஒவ்வொரு வருடமும் வானவடிக்கையை தயார் செய்து ஒழுங்குபடுத்திக் கொள்கின்றனர். 18 நாட்கள் நடைபெறுகின்ற மகோற்சவ விழாக்களை அந்தந்த கிராம மக்கள் மிகவும் சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 14ஆம் நாள் விழாவினுடைய உபயோகாரர்களும் தங்களது விழாவினை சிறப்பிக்கின்ற வகையிலே விதம் விதமான வானவடிக்கைகளையும் கலை கலாச்சார நிகழ்ச்சிகளையும் அவர்கள் ஒழுங்கு செய்திருந்தமை இங்கே சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. ஒருமுறை இடம்பெறும் மகோற்சவ விழா என்பதால் 14ஆம் நாளுடைய உபயோகர்கள் அனைவரும் இணைந்து மிகவும் சிறப்பான முறையில் இந்த ஏற்பாடுகளை செய்து கொள்கிறார்கள். எல்லாம் வல்ல மிருகவேல் பெருமானை வரவேற்கின்ற விதத்திலே அறநெறி பாடசாலை மாணவருடைய கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் கதிரொலி கலைக்குழுவினுடைய கூட்டு பிரார்த்தனை பஜனை வழிபாடுகளும் இந்த 14ஆம் நாளை குறிப்பிடத்தக்க அளவிலே சிறப்பித்து விடுகிறது. மேலும் 14ஆம் நாள் விழாவை சிறப்பிக்கின்ற வகையிலே மட்டக்களப்பின் புகழ்பூத்த இசைக்குழுவினால் விசேட இசை நிகழ்ச்சி ஒன்றும் உபயோகர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டமை இங்கே விசேடமாக குறிப்பிடத்தக்கது. கதிரவழி புதூர் புச்சாக்கனி வாழ் மக்களின் முழுமையான ஒத்துழைப்போடு கதிரவழி வீரகத்தி பிள்ளையார் ஆலய பரிபாலன சபையினால் வருடா வருடம் இந்த 14ஆம் நாள் ஆலய மகோற்சவ பெருவிழா மிகவும் சிறப்பான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டு அனைவரின் ஒத்துழைப்புடனும் மிக சிறப்பான முறையில் நிகழ்த்தப்பட்டு வருகின்றமை இங்கே விசேடமாக குறிப்பிடத்தக்கது.